இதெல்லாம் போலீஸ்ல ஏத்துக்கவே மாட்டாங்க. அவர்தான் கொன்னாரனா அதுக்கு விட்னஸ் கேட்பாங்க. மனசளவுல கொன்னுட்டார்னு அது ஒரு காரணமா சொல்லவே முடியாதே. அவன் கொலைக்கு உடந்தையா இருந்திருக்கான். அதை ஏத்துப்பாங்கல்ல. உன்னை டைவர்ஸ் பண்ண போய் தான் அந்த கொலைகார கூட்ட அவன் வீட்டுக்கு வந்திருக்கு. அவனோட சொத்த அடிக்கலாம்னு பிளான் போட்டுருக்காங்க. அத அப்பா கேட்டுட்டாரு. அதனால தான் அவரை கொன்னுட்டாங்க. அப்படினா அதுக்கு அவனும் ஒரு காரணம் தானே? மா, அது அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. ஏண்டி முடியாது? நடந்த எல்லா தப்புக்கும் அவன் தான் காரணம். அந்த மூதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவன் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அவதான் ஆள் வச்சு கொன்னிருக்கா. முதல்ல அவனுக்கு தாண்டி தண்டனை கொடுக்கணும். மா, பிரபாகர் மேல எனக்கும் அந்த கோபம் இருக்கு. ஆனா நேரடியா அவர்தான் காரணம்னு சொல்ல முடியாதேமா? ஏன் முடியாதுங்கற? அவனாலதான் இப்படி ஆயிருக்குன்னு நல்லா தெரியுது. தெரிஞ்சு அவனை விட்டுறலாங்கறியா? நாம அவரை தண்டிக்கணும்ங்கற அவசியமே இல்லமா. அவரே இப்ப அனாத மாதிரி தான் இருக்காரு. தப்புக்கான தண்டனைய மனசளவுல அவரே அனுபவிப்பாரு. அப்படிலாம் என்னால விட முடியாதுடி. அவனால நம்ம குடும்பம் எவ்வளவு துடிச்சு போயிருக்கு. இந்த வலி அவன் அனுபவிக்கணும்டி. அவனை துடிக்க துடிக்க ஏதாவது பண்ணி ஆகணும். மா, நீ ஏமா இப்படி இருக்க? மத்தவங்களை பழி வாங்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காத. அதனால நம்ம நிம்மதியே போயிடும். எல்லாத்துக்கும் மேல அப்போட முடிவை நினைச்சு பிரபாகரும் வருத்தத்துலதான் இருக்காரு. சம்பந்தப்பட்டவங்களை தேடி பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அவரும் மனசார நினைக்கிறாரு. அப்படி நினைச்சிட்டா அப்ப மட்டும் நல்லவன் ஆயிடுவானா? வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம அவன் அப்பாவ என்ன எல்லாம் பேசிருக்கான், எப்படி எல்லாம் நடத்திருக்கான். அவனை விடக்கூடாதுரி. மா, உன்னை கெஞ்சி கேக்குறேன். நீ இப்படி பேசுறதே எனக்கு பயமா இருக்கு. அப்பாவ கொன்னது யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, அவங்களுக்கான தண்டனைய சட்டம் பாத்துக்கும். இனிமே நம்ம பழுப்புதாம நம்ம பாக்கணும். நிறைய வேலை இருக்கு. தங்கச்சிங்களை படிக்க வைக்கணும், டிராவல்ஸ் ஒழுங்கா நடத்தணும், இந்த குடும்பத்தை பழையபடி கொண்டு வரணும். அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏமா பழி வாங்கணும்னு ஆவேசப்படுற? குற்றவாளிய யாருன்னு காமிச்சதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சுமா. அதுக்கப்புறம் நம்ம வழிய பத்தி நம்ம போயிட்டே இருக்கணும். போ, அவ சாப்பிடாம இருக்கல, அவளுக்கு ஏதாச்சும் கொடு. மா, சொன்ன கேளுமா? நீ இப்படி ஆவேசப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. போ, அவளுக்கு ஏதாச்சும் கொடு. சொல்றேன்லமா, போ. அக்கா, அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. அவர் நல்லவர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல. இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பா குடிச்சாரு, போதை மருந்து வித்தாருன்னு இனிமே யாரும் சொல்லவே முடியாது. அப்படியே சொன்னாலும் எங்க அப்பா அப்படிலாம் இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பதிலுக்கு பதில் பேசிடுவோம். இனிமே நாங்க கூச்சப்படவே மாட்டோம்க்கா. கிச்சன்ல சாப்பாடு வச்சிருக்கேன், தங்கச்சிகளுக்கு சாப்பாடு போடு. ஏன், நீ எங்கம்மா போற? உங்க அப்பாவை கொன்னவங்களுக்கு சீக்கிரம் தண்டனை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதை நிறைவேற்ற கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். சரி வா.
கதற வெச்சது எல்லாமே நீங்கள உங்க பொண்ணுதா தீபாவோட அப்பாவோட டெத்துக்கு நீதான் காரணங்கற மாதிரி அப்படினா ஷாம் தான் உன்னோட லவர் இல்ல நீ பணத்துக்காக தான் இவரை கல்யாணம் பண்ற மாதிரி டிராமா பண்ணிருக்கல்ல சாரி தீபா ஏய் ஒரு கொலகார கூட்டிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வெச்சு சோறு போட்டு வளத்தி அப்பாவ கொன்னுட்டீடா யார மன்னிச்சல உன்னை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் ना द्रोह साक्षिया
அவள பெத்தவங்கள எல்லாரையும் கொன்றதுக்காக தான வந்த. அதுபடி நீயும் போய் சேர்ந்துக்கோ. அடிச்சே கொன்னுட்டு இருக்கீங்க சார். கம்மனிரா, கொன்னவன அடிக்காம கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களா? என்ன பங்க பிரச்சனை? அடிச்சே கொன்னுட்டீங்களா அவனை? சார், நான் தான் அவனை அடிச்சேன். ஆனா மயக்கமா தான் இருக்கான். எது மயக்கமா இருக்கானா? டேய் 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 இந்திரா, டேய் இந்திரா, டேய் இந்திரா, இந்திரா,
யோ சார், இவன் உயிரோட தான் இருக்கா, இவனை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மென்ட் பாருங்க, அதுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மென்ட் பாத்துக்கலாம். தூக்கிங்க அவனை. ஏய் 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 தூக்கிட்டு போங்க அவனை. அம்மா 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 கொஞ்சம் போங்க, இருங்க, சுருதை கேளு, இருங்கம்மா. என்ன விடுங்க சார், நான் அவனை அடிச்சே கொன்னுறேன். அந்த பாவம் உங்களுக்கு எதுக்குமா, நாங்க பாத்துக்கிறோம். அவனுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்காதீங்க சார், தூக்கல போடுங்க. நீங்க கவலையே படாதீங்கமா, இவன் சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே பிடிச்சாச்சு, எல்லாருக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அவனை ஒரேடியா கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் சார். அதுக்கெல்லாம் சட்டம் ஒண்ணு இருக்குமா, இப்ப கூட அவனை அடிச்சது நீங்க இல்ல, ரெண்டு பேரும் சண்டையில அடிச்சுக்கிட்டாங்கன்னு வேற மாதிரி சொல்லிக்கிறோம். இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. இத பாருப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் சீக்கிரமா வா. சரிங்க சார், ஃபீட் லாக் பண்ணிட்டு வந்தறேன். சரி, லாக் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வா. அம்மா நீ வீட்டுக்கு போங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, இவங்களுக்கு தண்டனை நான் வாங்கி தரேன், யாரும் தப்பிக்க முடியாது. நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பா, கொஞ்சம் சீக்கிரமா வந்து வண்டி எடு. ஓகே சார். பிடிச்சு முடிவு பண்ணிட முடியாது. இத்தனை நாள் நமக்கும் நம்ம அப்பாவுக்கும் பண்ண கொடுமைய எப்படிமா மறக்கிறது? செத்தாலும் அதை மறக்க முடியாது. ஏ
ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டு கடைசி நேரத்துல தெரிந்தறவன புருஷனை ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு கேனச்சு இல்ல. எனக்கும் மானோ ரோஷம் சூடு சொர்ண எல்லாமே இருக்குமா, அது சாகுற வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் என்னால அவனை புருஷனை ஏத்துக்கவே முடியாது. ஒருவேளை அவன் திருந்தது உண்மைனா அவனை நான் மனுஷனா மதிப்பேன், ஆனா புருஷனா செத்தாலும் நடக்காது. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, செத்தாலும் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல, எனக்கு அது போதுமா? ஏதோ விட்ட குறை தொட்ட குறையா, நமக்கும் அவனுக்கும் ஒரு பந்தம் இருந்துச்சு, இனிமே அதுவும் கிடையாது. அவனை சுத்தமா மறந்துடலாமா? தீபா ஏய் பாடி உள்ள வா, வா வா பேக் கொடு, நீயும் கொடு. ஏய் இங்க வா அக்கா, பேக் எடுத்துட்டு போய் உள்ளவே புடி. சரிக்கா. என்னடி ஆச்சு? எல்லாம் என் கதை தாமா. கொஞ்ச நாளாவே மோகனுக்கும் இவளுக்கும் ஒத்து வரல, மாமியாரும் கொடுமை பண்றாங்க. இன்னைக்கு சண்டை பெருசாகி வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு வந்துட்டா. எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஊரை விட்டே போறேன், என்ன தேடாதன்னு சொன்னான். எனக்கு மனசே கேட்கலம்மா, ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு இவ எங்கம்மா போவா? அதனாலதான் உன்னை கூட கேட்காம என் வீட்டுக்கு வாடின்னு சொல்லிட்டேன்.